வேதாத்திரிய சிந்தனையிலே இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இயற்கை என்னும் பெருநிதி. இயற்கை என்பது என்ன என்று நாம் கேட்டோமானால், எந்த ஒரு மனித முயற்சியும் இல்லாமல் தானாக தோன்றியதை இயற்கை என்று சொல்கிறோம். யாராலும் கவனிக்கப்படாமல் இயல்பாக இருப்பதையும் இயற்கை என்று சொல்கிறோம். மனிதனின் செயல் இல்லாமல் உருவான அல்லது உருவாகி இருக்கின்ற ஒன்றை இயற்கை என்று சொல்கிறோம். உதாரணமாக, கண்ணுக்கு இதமாக இருக்கின்ற மலை, அருவி, நதி, புல்வெளி போன்றவற்றை இயற்கை என்று சொல்கிறோம். இயற்கையாக எழுகின்ற காற்று அல்லது நீரருவி, இதனுடைய ஓசை, பறவைகளின் ஓசை, இதனை இயற்கை என்று சொல்கிறோம். செயற்கையாக மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இனிமையை விட இயற்கையை நாம் அதிகமாக ரசிப்பதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அது நமக்கு சலிப்பை ஏற்படுத்துவதில்லை. எவ்வளவுதான் இயற்கையை அனுபவித்தாலும் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நம்முடைய மனம் இயங்குகிறதை நாம் பார்க்கலாம். அத்தனை ஈர்ப்பு இந்த இயற்கை மீது ஏன்? மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. காரணம், இறைநிலையான சுத்த வெளியிலிருந்து தான் பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் ஓர் அறிவு முதல் ஆறறிவான மனிதன் வரை தோன்றியிருப்பதாலே பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்திலே மகரிஷி விரிவாக விளக்குகின்றார். அந்த அண்டத்திலே இறை எனப்படுவது தான் பிண்டத்திலே உயிரென பேசப்படுகிறான் என்று சித்தர்களும் ஞானிகளையும் கூறுவதை கேட்டிருக்கிறோம். எனவே இயற்கையினுடைய படைப்பிலே இயற்கையின் வடிவமான மனிதனுக்கு ஈர்ப்பு வருவதிலே ஆச்சரியம் இல்லை. ஆனால் மனிதன் மெய்ஞானம் உணர்ந்த வரைதான் இந்த ஈர்ப்பு. ஆனால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியிலே தன்னை மறந்து அழுந்தி போகும்போது செயற்கையில் மனம் லயிக்குது. செயற்கையில் ஏற்படுகின்ற லயம் என்ற ஒன்று எவ்வளவு நிரந்தரமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம்தான் இருக்கு. எவ்வளவுதான் செயற்கை இயற்கையை மாற்ற முயன்றாலும் முடிவதில்லை. நாம் நம்மை ஓரளவுக்குத்தான் தற்காத்து கொள்ள முடியுமே தவிர முழுவதுமாக இயற்கை நம்மை ஆட்கொண்டு அல்லது இணைத்து தான் தீரும். இதுவே இயற்கையின் இரகசியம் அல்லது பெருமதிப்பு என்று சொல்கிறோம். இதை ஞானிகள் விதி என்று சொல்கிறார்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்றும் சொல்வாங்க. சூரியன் ஒளி வீசுகிறது, வெயில் அடிக்கிறது, அது விதி. அதை மறைப்பதற்காக நாம் நிழலை தேடுகிறோம், இது மதி. மழை பொழிகிறது, இது இயற்கை. நாம் கூரையிலே தஞ்சமடைகிறோம், அது மதி. விதி என்பதை மதியாலே தற்காலிகமாக தடுக்க முடியுமே தவிர நிரந்தரம் என்னவோ இயற்கை தான். இன்னும் சொல்லப்போனால், குழந்தையாக இருந்த நாம் பருவங்களுக்கு ஏற்ப அந்தந்த வயதிற்கான மூப்பை எய்தி நோய்வாய்ப்படுவது மரணிப்பது எல்லாமே இயற்கையின் சட்டம். நாம் அதற்கு மாறாக மூப்பையும் மரணத்தையும் வெல்வது என்பது இதுவரை நடந்திருக்கிறதா என்பால் இல்லை. தள்ளி போட முடியுமே தவிர நிரந்தரமாக எதையும் நாம் தடுக்க முடியாது. அப்போது இயற்கைக்கு எதிராக எத்தனை தான் மனிதன் போராடினாலும் இயற்கையே வெல்லும் என்பது தெளிவான ஒரு முடிவு. சரி, அப்போது இயற்கை என்பது என்ன என்று மீண்டும் சிந்திக்கலாம். நிரந்தரம் என்ற ஒரு தன்மை உள்ளது மட்டும்தான் இயற்கை. மற்றவையெல்லாம் காலத்திலே இயக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளாக நமக்கு தோன்றுபவை எல்லாம் ஏதோ ஒரு மூலத்தின் விரிவான காட்சிகளே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்களுக்கும்
பிரபஞ்சங்களுக்கும் காரணமாக இருப்பது பஞ்சபூதங்கள் என்கிறோம். பஞ்சபூதங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன? மகரிஷி ஒரு கவியிலே பதில் சொல்கிறார், இறைநிலை தன் இருக்கத்தால் எழுந்த முதல் தோற்றம் ஈதர் என்னும் இறைத்துகளாம். இறைத்துகள்கள் எனும் தொகுப்பு கூடியதோர் தொகுப்பே வின். விண்கூட்டம் ஐம்பூதம் நிறைவெளியில் விண் சுழல வெளியெழுத்த விளைவாக விண்கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்தலைகள் காந்தமாச்சு. மறைபொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன் மாற்றம் அழுத்தம் முதல் ஐந்தாகும் முடிவு நிலை மனமா. குறைவு இலா இயற்கையதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வழிகளிலே வைத்து மனப்பாடம் செய்வீர் என்கிறார் மகரிஷி. இறைநிலையுடைய தன்னிறக்கத்தாலே எழக்கூடிய முதல் தோற்றம்தான் ஈதர் என்று சொல்லப்படுகிற இறைத்துகள்கள். இந்த இறைத்துகள்களின் தொகுப்பு தான் விண் என்று சொல்லப்படுகின்ற ஆகாஷ். விண்களின் கூட்டம்தான் ஐம்பூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பஞ்சபூதங்கள். இந்த விண்ணானது இறைவெளியிலே அதன் சூழ்ந்தாலே சுற்றும்போது அந்த விண்ணிலிருந்து ஏற்படுகின்ற கரைசல் தான் காந்தமாக மாறும். அந்த காந்தத்தின் தன்மாற்றம்தான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து தன்மாத்திரைகளாக மாறுகிறது. இந்த தன்மாத்திரைகளின் அனுபவ தொகுப்பு தான் உயிர்களிலே மனம் என்பதாக, அதாவது ஜீவன்களிலே மனிதனுக்குள்ளே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எடுக்க எடுக்க குறையாத இந்த நிலையைத்தான் இயற்கை என்று எளிமையாக இயற்கை தத்துவமாக சொல்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எனவே வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளத்தை கொண்ட இறைநிலையே இயற்கை எனும் பெருநிதி என்கிறார் மகரிஷி. பெரும் நிதி என்பது அல்ல அல்ல குறையாத நிதி என்று பொருளாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயற்கை எனும் இறை நிலையை தவிர விண் முதலாக உள்ள அனைத்து ஜீவன்கள் வரை எல்லாமே தோன்றி மறையக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். எனவே நிலையான பொருள் என்பது தோற்றமும் முடிவும் இல்லாத மெய்ப்பொருளான இயற்கை இறைநிலை என்பதை நாம் அறிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இதையே ஞானம், இறை உணர்வு என்று உயிரை உணர்ந்த சித்தர்கள், ஞானிகள் வலியுறுத்துகின்றனர். வெட்ட வெளிதன்னை மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்கிறார் குதம்பை சித்தர். வெட்ட வெளியே உண்மை என்பவருக்கு அதுவே ஞானம் கண்ட நிலை என்று சொல்கிறார். வெட்ட வெளிதன்னில் விளைந்த வெம்பாதத்தை திட்டமுடன் கண்டு தெளிவுதினி இக்காலம் பத்ரகிரியார் பாடுகிறார். பிரபஞ்சமோ உயிர்களோ வெட்ட வெளியான இறை நிலையே அதன் அம்சமே என்பதை உறுதியாக கண்டு தெளிவது எப்போது என்று வினவுகிறார். பாரப்பா உலகுநரின் பிறவி கோடி படைப்புகளோ பலவிதமாய் கோடாய் கோடி. வீரப்பா அண்டத்திற் பிறவி கோடி வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பாரு என்கிறார் அகத்திய குருமுனி. கோடிக்கணக்கான அண்டங்களும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளும் எல்லாம் வெட்ட வெளியிலிருந்தே தோன்றி மறையக்கூடிய திருவிளையாடல் என்ற ஆட்டமே என்கிறார் அகத்தியர். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டதனை தெய்வம் என்பார் வேதியரே. வெட்ட வெளியாயறிவாய் பல்வேறு சக்திகளை கொட்டு முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் தூள வணுக்களுவாய் சூக்குவமாய் சூக்குவத்திற்கு சாலவுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி தன்மையொன்றிலதுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்தாய் தான் பலவாய் நிற்பதுவே என முண்டாசு கவி பாரதியார் சொல்கிறார். எல்லாமாகி தோன்றுவதும் நிற்பதும் கூடுவதும் பிரிவதும் இயங்குவதும் இயக்குவிப்பதும் வெட்ட வெளியான இயற்கைதான் என்கிறார் பாரதியார். இப்படி மெய்யென்று உணர்ந்த ஞானிகள் எல்லோரும் சொல்வது எங்கும் எல்லாமாய் நிறைந்த வெட்ட வெளி என்ற ஒன்றைத்தான்.
சூனியமே இயற்கை, அதாவது அதுவே எல்லாவற்றின் மூலம் என்ற அத்வைத கருத்தையே முன்மொழிவதை பார்க்கிறோம். இத்தனை பெரியவர்களும் ஞானிகளும் சொன்னதைத்தான் இறை ஞானமாக, பிரம்ம ஞானமாக தருகிறார் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். எனவே எல்லா பிரபஞ்சம் மற்றும் உயிர்களும் இறைநிலையின் அம்சமே என்பதை உணர்வதுதான் இயற்கை உணர்வு, இறை உணர்வு என்ற மாபெரும் நிதி. இறையை புரிந்து கொள்வதே இயற்கை உணர்வு. அது புரிந்தாலே இறைநீதியான செயலும் விளைவும் தெளிவாக நமக்கு தோன்றும். இயற்கையான மனிதன் செயற்கையான, அதாவது மாயையான ஆணவத்திலே மூழ்க மூழ்க இறை உணர்வு என்ற ஒன்று மறந்து தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து விடுகிறான். பிறந்த குழந்தையை பாருங்கள், எவ்வளவு இயற்கையான இயல்பான மகிழ்ச்சியோடு இருக்கிறது. கல்மிஷமில்லாத மனதை கொண்டிருக்கிறது. பாரபட்சமில்லாத அறிவாக விளங்குகிறது. தானாக செயல்படும்போது, அதாவது 3 வயதுக்கு மேலே அதனுடைய சஞ்சித கர்மம் எழுச்சி பெற்று பிராராப்தமாக ஆகாமியமாக செயல்படும்போது தான் அந்த குழந்தையும் இச்சையினாலே எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறது, இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மகரிஷியின் போதனைகளை ஏற்போம். இன்னொரு கவியிலே மகரிஷி இயற்கையை பற்றி தெளிவாக கூறுகிறார். இயற்கையே இறைவெளி விண்கோள்கள் உயிர்கள் ஆச்சு, இயங்குகின்ற பேரியக்க மண்டலத்தை மனிதன் இயற்கையாம் அதன் தரமும் திறமும் ஒழுங்காற்றல் எல்லோரும் உணர்ந்து முரணில்லாது வாழ இயற்கை அறிவை பெறவே இறையுணர்வு வேண்டும். இன்ப துன்பம் அனுபவிக்கும் உயிரினங்கள் மக்கள் இயற்கை தேவை உணர்ந்து இன்பமாக வாழ ஏற்ற அறிவாட்சித்தரம் அறநெறி என்று உணர்வோம். அறநெறிக்கு ஒரு அருமையான ஒரு வரையறையை கொடுக்கிறார். இயற்கை என்பதுதான் இறைவெளி என்ற தெய்வம். அந்த இறை வெளிதான் தன்னிருக்கு ஆற்றலாலே விண்ணாக மாறி கோள்களாகவும் உயிராகவும் மாறுகிறது. அப்படி இயங்குகின்ற இந்த பேரியக்க மண்டலத்தை மனிதன் இயற்கையாக மனதில் ஒத்துக்கொண்டு அதனுடைய தரத்தையும் திறத்தையும் நினைத்து ஒழுங்கான நிலையிலே எல்லா அசைவையும் இறைவனின் அசைவே என்பதை உணர்ந்து இயற்கைக்கு முரணில்லாது வாழ வேண்டும். இந்த இயற்கை அறிவை பெறுவதே இறை உணர்வு என்ற ஒன்று. அதேபோல தன்னுடைய ஆணவத்தினாலே, அகந்தையினாலே, மாயையினாலே இன்ப துன்பம் அனுபவிக்கக்கூடிய உயிரினங்கள் மக்கள் இயற்கையினுடைய தேவையை உணர்ந்து அவற்றையெல்லாம் விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இன்பமாக வாழ ஏற்ற அறிவாட்சித்தரமாக விளங்குவதும் அந்த இறை நிலைதான் என்பதை உணரும்போது அதுவே அறவாழ்வு என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே அறநெறி என்றும் நாம் உணர வேண்டும். திருக்குறளிலே வேறொரு கருத்தை சொல்கிறார் ஐயன் திருவள்ளுவர். ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். எல்லா உயிர்களும் இறைவனிடமிருந்தே தோன்றி இறைவனிடமே மறையக்கூடிய நிகழ்ச்சிதான் என்ற உண்மையை உணர்ந்தவன்தான் ஒத்தது அறிவான், அதாவது எல்லாம் ஒன்றே என்ற அத்வைத தத்துவத்தை உணர்ந்தவன். மற்றவர் எல்லோரும் உலகிலே வாழ தகுதியானவன் அல்ல என்பதை இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் என்ற ஒரு சொல்லிலே சாடுகிறார். இந்த வள்ளுவரின் வாக்குப்படி இறை உணர்வை, இறை நிலையின் அசைவை நாம் உணர்ந்து அந்த அசைவே ஒவ்வொரு ஜீவன்களிலும் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அப்படி உணரும்போதுதான் எல்லா உயிர்களும் இறைவனின் அம்சமே என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் ஒரு நிலையை நாம் மேற்கொள்வோம். அப்படி இறை உணர்வு என்ற இயற்கை பெருநிதியை உணர்ந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்வதே வேதாத்திரிய கொள்கை, எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் அறிவுறுத்தும் கொள்கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இத்தகைய இயற்கை பெருநிதியை உணர்ந்து அன்பும் கருணையுமோடு நம்முடைய வாழ்க்கையை, அறவழி வாழ்க்கையை வாழ முயல்வோம் என்று கூறி இந்த
இயற்கை என்னும் பெருநிதி என்ற கருத்தை சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். செவிமடுத்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.